இப்பதான் பண்டி எனக்கு ஃபோன் பண்ணா அவங்க ஏரியா ஃபுல்லா ஃப்ளட் ஆயிடுச்சுன்னு சொன்னா மம்மி அவங்க வீட்டை விட்டு வெளியில போய்கிட்டு இருக்காங்க மூணா லிசா நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன் நீங்க ரெண்டு பேரும் வீட்ல பத்திரமா இருங்க வெளியில எங்கேயும் போக கூடாது ஓகே இந்த நேரத்துல ஏன் ஷாப்பிங் போறீங்க டிவில என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா மழை சொன்னாங்க மம்மி உங்களுக்கு இது கூட தெரியாதா டிவில மழை சொன்னா அப்ப கண்டிப்பா மழை பெய்யாதுன்னு அர்த்தம் ஓகே கைஸ் நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன் நீங்க வீட்ல பத்திரமா இருங்க என்ன மோனா இது நம்ம மம்மி சொல்ல சொல்ல கேட்காம வெளியில போய்கிட்டு இருக்காங்க டிவியில் கண்டிப்பாக பயங்கர ஹெவி ரெயின்ஃபால் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது ஓ மை காட் மம்மி பயங்கரமா காத்து அடிக்குது இன்னும் ஒரு 30 மினிட்ஸ்ல மழை பெய்யும் நினைக்கிற மம்மி இங்க கண்டிப்பா உட்காரணுமா బయப்படாத லில்லி மழை பேஞ்ச உடனே நம்ம உள்ள போய்றலாம் நீ சொன்ன மாதிரி பயங்கரமா காத்து அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ட்ரீஸ்ல இருந்த லீव्स எல்லாம் நம்ம வீட்டு மேலயே வந்து விழுகுதே நம்ம இது வேற வுடன் ஹவுஸ் மம்மி என்க காதை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு బయப்படாத லில்லி வுடன் ஹவுஸ் ஆர்தால நல்ல ஸ்ட்ராங்கான ஹவுஸ் தான் இந்த மழைக்கு ஒன்னு ஆகாது வாவ் மம்மி இப்பவே லைட்டா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நம்ம இதுக்கு மேல இங்கே உட்கார வேண்டாம் மம்மி வீட்டுக்குள்ள போய் உட்காரலாம் நீ தான் கரெக்ட் நம்ம எப்பவுமே சேஃபா இருக்கணும் நீ உள்ள போல நான் வரேன் ஓ மை காட் பயங்கரமா காத்து அடிக்குது மோனா நம்ம மாம் வேற வெளியில போயிருக்காங்க நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு நம்ம வீட்டுல வேற அங்கங்க ஒழுக ஆரம்பிச்சிடும் இனி கொஞ்ச நேரத்துல ஓ மை காட் மம்மி கொஞ்சம் வெளியில எட்டி பாருங்க மழை பேஞ்சு நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லா தண்ணியா நின்னுக்கிட்டு இருக்க மாமி எனக்கு இங்க இருந்து பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு எஸ் லில்லி நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நம்ம கொஞ்ச நேரம் பார்த்துட்டு உங்க டாட்க்கு கால் பண்ணிடலாம் மோனா நீ மாமுக்கு கால் பண்ணனியா என்ன சொன்னாங்க லிசா நான் மாமுக்கு கால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் மாம் கால் அட்டெண்ட் பண்ணவே இல்ல ஓ மை காட் லில்லி நீ சொன்ன மாதிரி பயங்கர ஹெவி ரெயின்ஃபால் மாதிரி தான் எனக்கு தெரியுது மாமி நான் நினைக்கிறேன் நம்ம வீட்டில் இருந்து இப்போ வெளியில் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ தண்ணி நிற்கிது மாமி நான் லைட்டாக இறங்கி பார்க்குறேன் லில்லி இதுக்கு மேலே கீழே இறங்காது லில்லி ப்ளீஸ் சேஃப் இல்லை லில்லி மேலே வந்துரு ரொம்ப ஆழமாக இருக்கு மேலே வந்துரு லில்லி மாமி இன்னும் டென் மினிட்ஸில் நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் மொட்டை மாடியில் போய் உட்காந்து சேஃபாக எழுந்துக்கலாம் மாமி சீக்கிரம் மேலே வந்துடுங்க இந்த மூணு மூணாள் லிசாவுடைய மாமி எங்கே போனாங்கன்னு தெரியலையே பாவம் இந்த ரெண்டு பேரும் கீழே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க தனியா மாமி மழை ரொம்ப ஜாஸ்தியா பெய்து நான் கீழே போய் நம்ம ரெண்டு பேத்துக்கு அம்ப்ரேலா எடுத்துட்டு வந்துடுற மாமி எனக்கு என்னமோ இதுக்கு மேல நம்ம கீழே போக முடியும்னு தோணல சோ இப்பவே நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் கீழ இருந்து மேலே எடுத்துட்டு வந்து சேஃபா உட்கார்ந்துக்கலாம் மூணா இந்த மாதிரி மழை தண்ணியில கல்லு போட்டு விளையாடுறது ரொம்ப ஜாலியா இருக்கும் தெரியுமா இந்த லில்லியோட மம்மி பார்த்தியா இந்த சின்ன மலைக்கு பயந்து போய் மேலே போய் உட்காந்துகிட்டு இருக்காங்க ஏதோ சுனாமி வந்த மாதிரி பில்டப் குடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வாவ் இந்த மலைய பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு மோனா நம்ம இந்த மலையில ஜாலியா விளையாடலாம் மோனா நீ உள்ள போய் ஃபோன் எடுத்துட்டு வா நம்ம ரெண்டு பேரும் இந்த மலை தண்ணி பக்கத்துல நின்னு ஒரு செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடலாம் நிறைய லைக்ஸ் வரும் தெரியுமா எக்ஸலண்ட் ஐடியா லிசா நான் இப்பவே போய் ஃபோன் எடுத்துட்டு வரேன் இங்க பாத்தியா நான் இந்த மாதிரி கொடிய வச்சிட்டு மலத்த நீ பக்கத்துல நிக்கிறேன் நீ இப்ப சூப்பரா ஒரு போட்டோ எடுக்கணும் அந்த போட்டோல நான் என்னோட கொடை அதுக்கப்புறம் இந்த மலத்த எல்லாமே ரொம்ப அழகா வரணும் மோனா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு டென் தௌசண்ட் லைக்ஸ் ஆகுது வரணும் ஓகே நீயும் உன்னோட கொடையும் தெரியுறீங்க பட் மழை தண்ணி சரியா தெரியல மூணா நீ இன்னும் கொஞ்சம் மழை தண்ணி பக்கத்துல ஒட்டி நில்லு ஓகே ஓகே நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன் இது ஓகேவான்னு பாரு இன்னும் கொஞ்சம் தள்ளி நின்னா போதும் கொஞ்சம் ஓகே ஓகே இன்னும் கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன் நல்லா பாத்துக்கோ இது ஓகேவான்னு வான் கம் கமான் சீக்கிரம் ஃபாஸ்டா எடு மோனா ஓ மை காட் எனக்கு வலிக்குது ஹெல்ப் பண்ணு மோனா ப்ளீஸ் ஓ மை காட் இந்த மோனா லிசா அவங்க மம்மி டாடி இல்லாதப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ மலத்தண்ணியில் விழுந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கா வாவ் இந்த போஸ் சூப்பராக இருக்கு மோனா நீ அப்படியே கொஞ்சம் ஸ்மைல் பண்ணினா நான் ஃபோட்டோ எடுத்துருவேன் இதை இன்ஸ்டாவில் போட்டால் நீ சொன்ன மாதிரி டென் தௌசண்ட் லைக்ஸ் கண்டிப்பாக வந்துடும் உனக்கு என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா என்னால மூச்சு விடவே முடியல கொஞ்சம் கை கொடு லிசா என்ன தூக்கி விடு ப்ளீஸ் ஓ சாரி மோனா கை கொடுக்குறேன் முடிச்சுட்டு சீக்கிரமா மேலவா பயப்படாத அந்த போனை கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு கைய நல்லா குடு எனக்கு கை எட்டவே இல்ல மோனா இதுக்கு தான் சொல்றதே இந்த மாதிரி மணத்தன்னி பக்கத்தில் நின்னு போட்டே எடுக்க நீ தான் என்ன கம்பல் பண்ண இப்போ நீயே என்ன திட்ற தெரியாம சொல்லிட்ட லீசா எனக்கு கொஞ்சம் கை கொடுத்து ஹெல்ப் பண்ண தண்ணிலே அடிச்சிட்டு போற வரைக்கும் எனக்கு நீ லெக்சர் கொடுத்துட்டே இருக்காத ஓகே ஓகே சாரி என் கைய பிடிச்சு அப்படியே மேல வந்திரு பைப்படாத மோனா அவ்வளவுதான் மூணா நீ செல்ஃபி எடுக்கிறேன்னு ஸ்டார்ட் பண்ணி இப்போ எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் மாட்டிக்கிட்ட பாத்தியா இதுக்கு தான் சொல்றது இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நம்ம மம்மி வந்ததுக்கு அப்புறம் நான் இப்படி பண்ணினேன்னு சொல்லி கொடுத்துறாத லிசா ப்ளீஸ் மம்மி இந்த மூணா லிசா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்களா நான் சொன்னேன் இல்லை மூணா லிசா இங்கே திரும்பி பாருங்க வாட்டர் லெவல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரைஸ் ஆக போகுது நீங்கள் ரெண்டு பேரும் இப்போவே உங்கள் மாடியில் போய் உட்காந்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணியில் விளையாடிக்கிட்டு இருக்காதீங்க ஆண்டி நீங்கள் ஒண்ணு எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம் ஆண்டி எங்கள் மாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துடுவாங்க அது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் கீழே தான் இருப்போம் மம்மி நான் தான் அவங்கள பத்தி உங்ககிட்ட சொன்னேன் இல்ல அவங்க நீங்க சொன்ன பேச்சு எதையும் கேட்க மாட்டாங்க மாமி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமி வாட்டர் லெவல் ரைஸ் ஆகிட்டே இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல மாடிக்கும் தண்ணி வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ப்ளீஸ் மாமி டாட்க்கு கால் பண்ணி கேளுங்க லில்லி நான் உங்க டாட்க்கு கால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் லைன் சுத்தமா கிடைக்கலமா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல நான் நினைக்கிறேன் உங்க டாடும் மலையில எங்கேயோ மாட்டிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் வா லிசா பேசாம இந்த தண்ணில போட் விட்டு விளையாடலாமா இந்த மாதிரி மண்ண தண்ணில போட் விட்டு விளையாண்டு எவ்வளவு நாள் ஆச்சு நீ உள்ள போய் பேப்பர் எடுத்துட்டு வா லிசா நம்ம போட் பண்ணலாம் வாட்டர் லெவல் இவ்வளவு ரைஸ் ஆயிருக்கு இந்த மோனாவும் லிசாவும் கீழே உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களோட மாம் வேற வெளியில போய் ரொம்ப நேரம் ஆச்சு ஆளையே காணோம் மம்மி கம் ஆன் மம்மி நீங்க அப்பவே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணப்ப எவ்வளவு ரூடா பேசுனாங்க இப்போ கூட பாருங்க கீழ உட்கார்ந்திட்டு போட் விடலாமான்னு கேட்டிகிட்டு இருக்காங்க நீங்க இப்போ கூட அவங்க கிட்ட சொல்லி பாருங்க ரூடா தான் பேசுவாங்க கண்டுக்காம விடுங்க மம்மி கம் ஆன் லில்லி அவங்க சின்ன பசங்க என்னால அப்படி இருக்க முடியாது ஹே மோனா அண்ட் லிசா இதுக்கு மேல நீங்க கீழ இருக்குறது அவ்வளவு சேஃப் கிடையாது நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க மாடிக்கு வந்துருங்க இல்லாட்டி தண்ணி அடிச்சிட்டு போய்டும் லிசா இந்த லில்லியோட மம்மி நமக்கு திரும்ப திரும்ப அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம கிட்ட பேச வேண்டாம் அவங்க கிட்ட சொல்லு இவங்க நமக்கு நல்லது பண்ற மாதிரி எதுக்காவது மேல கூப்பிட்டு திரும்பவும் நம்மள ஏதாவது பிரச்சனையில மாட்டி விட்டுருவாங்க நான் சொன்னேன் இல்ல மாமி இவ்ளோ தண்ணி வந்தப்ப கூட அவங்களோட ஆட்டிடியூட் கொஞ்சமாவது சேஞ்ச் ஆயிருக்கா பாத்தீங்களா மாமி ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும்னு யோசிங்க மாமி அவங்கள பத்தி யோசிக்காதீங்க ப்ளீஸ் என்னது இது அந்த தெருவுல தான் தண்ணி இருக்குன்னு இங்க வந்தா இங்க அதவிட ಜಾஸ்தியா இருக்கு இந்த பொண்ணுங்க என்ன தண்ணில மீன் புடிச்சிட்டு இருக்கங்களா ஏன் பாப்பா எதுக்கு இப்படி தண்ணியில் நின்னுகிட்டு இருக்கீங்க மாடி வீட்ல தானே இருக்கிறீங்க மாடி மேல போய் உட்கார வேண்டியது தானே எதுக்கு இப்படி தண்ணியில் நின்னுகிட்டு இருக்கீங்க தண்ணில என்ன பூச்சி வரும் எதுவும் தெரியாது முதல்ல மாடிக்கு போய் உட்கார்ற வழியை பாருங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம் யாரும் இல்லையா நம்பி எல்லாரும் அங்க நீச்சல் வச்சிட்டு திங்க்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எங்கேயும் போய்க்கிட்டு இருக்காங்க நம்பி நம்மளும் அதே மாதிரி இவங்கெல்லாம் ஜாலியா தண்ணியா நடந்து போய்கிட்டு இருக்காங்க மோனா நம்மளும் அந்த மாதிரி போனா நல்லா ஜாலியா இருக்கும்ல என்னது ஜாலியா இருக்குமா எங்களுக்கெல்லாம் வீடு இல்ல அதனால நாங்க இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கிறோம்

போனோம் அவங்க இன்னுமா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க மாமி பேசாம இந்த பெரிய குச்சிய மோனாலிசா பக்கத்துல நீட்டுங்க மாமி அவங்க இத புடிச்சிட்டாது மேல வரட்டும் ஹே மோனாலிசா இங்க பாருங்க இந்த குச்சிய புடிச்சிட்டு மேல வந்துருங்க ப்ளீஸ் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்காதீங்க இதுக்கு மேலே தண்ணிக்குள்ளே இருந்தீங்கன்னா தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுவீங்க ஆண்டி நான் பிடிச்சிட்டேன் ஆண்டி குச்சியை இழுத்துருங்க ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி விட்டுறாதீங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஆண்டி என்னால் மூச்சு விட முடியல இழுத்துருங்க பயப்படாத பயப்படாத லிசா அவ்வளோதான் என் கையை பிடிச்சி அப்படியே மேலே வந்துரு ஓ மை காட் மூணாவது தண்ணி பயங்கரமாக இழுக்குது லில்லி என்னால் இழுக்க முடியல நான் இந்த பக்கம் இழுக்கிறேன் தண்ணி அவ்வளோ அந்த பக்கமாக இழுக்குது ஆண்டி குச்சி கரின்ற மாதிரி இருக்கு ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி விட்டுறாதீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆன்ட்டி மோனா மோனா ப்ளீஸ் கூல் டவுன் பயப்படாத அவ்வளவுதான் என் கையை புடிச்சு அப்படியே மேல வந்துரு மோனா அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சது